நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், நேற்றிருந்து சோசியல் மீடியா ஃபுல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கிறது, நம்ம தளபதி பொலிட்டிக்கலாக என்ட்ரு ஆக போகிறாரு, அதுக்குன்னு ஒரு முன்னறிவிப்பு வந்து நேற்று வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாச்சு. உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களுக்கு பார்த்தோம்னா பெண்டிங்கில் இருந்துச்சு, அது வந்து இனிமேல் நடக்க போகுது. ஸோ அந்த மாவட்டங்களில் இருக்கிற தளபதி மக்களுக்கும் சார்பாக யார் வேணாலும் போட்டியிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தளபதியோட பெயர் அவரோட போஸ்டர் எல்லாமே யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஓட்டு சேகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி பேசியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த மாதிரி தளபதி ஒரு முடிவு பண்ணியிருக்காரு, தளபதி அரசியலுக்குள்ளே என்ட்ராக போகிறார் அப்படிங்கிற மாதிரி நேற்று தகவல் வெளியாச்சு. பட் இந்த நியூஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே என்னோட மைண்டில் தோணுது, தளபதி கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு தான். அந்த டவுட் வந்து எனக்கு இருந்ததுனால தான் நேற்று வந்து இதை பற்றின வீடியோ வந்து நான் மேக் பண்ணவே இல்லை. ஏன்னா நாளைக்கு பார்த்தோம்னா தளபதி சைடு இருந்து இதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ் வந்து வரதா போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சா அதே மாதிரி இப்போ நியூஸ் வந்துருச்சு. தளபதியோட மைண்ட் செட்டில் எப்பவுமே இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரசியலுக்குள்ளே இப்போதைக்கு வரக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அரசியல் சம்மந்தப்பட்டதில் தளபதியோட பேரையோ தளபதியோட போஸ்டர்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தளபதி நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதையே தான் இப்போ வந்து மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு நம்ம தளபதி சொல்லியிருக்காரு, என்னோட பெயரையோ போஸ்டரையோ யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து சுயேட்சையாகவே நின்று ஜெயிக்கிற வழியை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி சொல்லி முடிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஸ் கூட நம்ம தளபதி அதுக்காக ஃபைல் பண்ணியிருக்காராமல் என்னோட நேம் வந்து எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த கேஸ் பார்த்தோம்னா இந்த மந்தோட எண்டில் வந்து நடக்க போகிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம தளபதி அரசியலுக்கு வர்றாரு இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இப்போ தளபதி கொடுக்குற சில பேரே பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக தளபதிக்கும் பார்த்தோம்னா இது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். அரசியல் சம்மந்தமாக நம்ம தளபதி பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா அப்பப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகுது. பட் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோம்னா நம்ம தளபதி அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டுறாரு. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கி அப்படி இல்லைன்னா நாளைக்கு வந்து நம்ம தளபதி சைடுலேருந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த மாதிரி நியூஸ் வெளியாயிருச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சரி, நம்ம தளபதி இந்த டைமில் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி யாரில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது புதுசாக நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.